ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். குருவுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதலில் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கவே போகுதுங்க. ஒரு பாசிட்டிவான டைரெக்ஷனில் உங்கள் லைஃப் வந்து டேர்ன் ஆகிறதுக்கான சிக்னல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னாடி நடந்த சில குழப்பங்கள், ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு உக்காந்துடாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் முன்னெடுங்க. நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ரெகக்னிஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கான சூழ்நிலையெல்லாம் வந்து உங்களுக்கு அமையும். அதே போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்துட்டுருக்கிற வியாபாரத்தில் பெருசாக வந்து நன்மைகள் ஏற்படலை, பெருசாக வந்து எனக்கு வந்து இன்கம் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலை மாறி நீங்கள் போட்ட முதலீடுகாச்சும் கைக்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஏதேனும் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்கப்போகுது. கூடுதலாக ஒரு சில பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். முடிந்தவரை எல்லா சேவிங்ஸையும் நீங்கள் அது கரைத்து அந்த பொருட்களை வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ நமக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ அடுத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த முடிவு வந்து கை கொடுக்கும். அதனால் வரக்கூடிய சேவிங்ஸையும் ஒரு பக்கம் சந்தோஷமாக காப்பாற்றி கொள்ளுங்கள், முடிந்தவரை அதை செலவு செய்யாமலும் இருக்க பாருங்கள். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்தவரை 3 உங்களுக்கான புதிய விஷயங்களை துவக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைகிறதோட அந்த தேதியிலேயே உங்களுக்கு பண வருவாய்க்கான ஒரு நல்ல வாய்ப்பும் அமையுதுங்க. அதே போல் முதல் வாரத்தில் நீங்கள் வந்து 1 பிரார்த்தனைக்கான ஒரு நாளாக வச்சுக்கோங்க. அன்றைய தினம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடை செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுமைக்குமான நல்ல விஷயங்களை ஒரு நல்ல துவக்கமாக அந்த பிரார்த்தனை பலம் உங்களுக்கு பெற்றுத்தரும். 2 பொறுத்தவரை 12 உங்களுக்கான பண வரவுக்கான நாட்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நாளில் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை இருந்துச்சு, இவ்வளோ நாள் கைக்கு வராமல் இருந்துச்சு, வருமா வராதோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். 14 பொறுத்தவரை பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுதுங்க. 9 பிரார்த்தனையால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையுது. அன்றைய தினம் ஒரு குலதெய்வ கோவில் வழிபாடு செய்து வருவது, குடும்பத்தோட உங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வதுங்கிறது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். 3 பொறுத்த வரைக்கும் 21, 23 இந்த தேதிகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமையுதுங்க. இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தூங்கணும்னா தூங்கலாம், அது உங்களுக்கு கை கொடுக்கும். 21 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் அது அமையுதுங்க.
ஸோ அன்றைய தினம் வந்து நீங்கள் வேண்டும் பிரார்த்தனைகள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும். நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 27ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக உங்களுக்கு அமையுது. அன்றைய தினம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பூஜை போட்டு துவங்கினீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரக்கூடிய வகையில் வளர்ந்து வரும். 30ஆம் தேதியை பொறுத்தவரை 4வது வாரத்தில் உங்களுக்கான மனம் வந்து அமைதியாக இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமைது. முடிந்தவரை நீங்கள் வந்து அன்றைய தினம் வந்து பெருசாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே போதும். அன்னைக்கான நிறைய நல்ல விஷயங்கள் அதுவே நடத்தி தரக்கூடிய வகையில் அமையுங்க. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்து கொண்டு உங்களுக்கான விருப்பங்களை நீங்கள் வந்து இறைவனிடம் கோரிக்கையாக வைக்கும் பொழுது அது துரிதமாக நிறைவேறும். இங்கே நான் சொல்லியிருக்கிற பலன்கள் அனைத்திலுமே நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கான அதிர்ஷ்ட நாளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்து தரும். அதனால் இந்த மாதிரியான தேதிகளை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் திருப்புமுனையை உருவாக்கும். அதற்கான ஒரு நல்ல ஒரு மாதமான ஜனவரி 2022 பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.